நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 27வது வேதப்பாட வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வேதப்பாட வகுப்பை நமக்கு ஆசீர்வாதமாக காணப்பட வரக்கூடியவர்கள் வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய வார்த்தைகளால தேவன் தொடர்ந்து நடத்தத்தக்கதாக நாம் இந்த வேளையிலே ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருப்போம். அன்புக்குரிய சகோதரர் ஊழியரும் சம்மா அவர்கள் இந்த வேளையிலே ஜெபத்திலே வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் நீதியும் அன்பும் இயற்கும் நிறைந்த பரிசு பண்றதுக்காக இதோ இந்த வெளிப்பாடே இந்த நாளை போதி எல்லாருடா இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்திலே நாம் தமிழ் நிற்கிறோம். எதிரே புதிய பார்த்த காரியங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று இந்த நாளில் மட்டும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது அங்க இயேசு கிறிஸ்துடைய நன்றி உள்ளம் நிறைவுடன் இந்த பாடல் மூலமாக தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோமாக. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் பலவீனன் பலவானென்று சொல்லுவான் தரித்திரன் செலுத்திடுவான் பலவீனன் பலவானென்று சொல்லுவான் தரித்திரன் செலுத்திடுவான் தேவனின் செயல் இதுவே நமக்காய் நன்றி நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா
மீண்டும் உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமம் அதிகமாக மகிமைப்படுவதாக. இந்த 27வது வேத பாடத்தில் கலந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே மத்தேயு கீர்த்தன சுவிசேஷத்திலிருந்து கண்ணோட்டமாக அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் மூலமாக நாம் கேட்கிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஜபத்தோடு பயபக்தியோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம். இந்த வேளையிலே அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தை பேசுவாராக. வல்லமையும் இரக்கமும் நிறைந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாரையும் 27வது வகுப்பிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் வரைக்கும் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து இந்த கொள்ளை நோய் நாட்களிலே பாதுகாத்து வந்த தேவாதி தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 26 வகுப்புகளை நாம் பார்த்து இப்பொழுது ஒரு புதிய தொடரின் கீழே நாம் வந்திருக்கிறோம். அநேக தலைப்புகளை நாம் இதுவரையும் கண்டோம். சிறிய சிறிய தலைப்புகளாக நாம் பார்த்து இப்படியாக நம்முடைய வகுப்பை துவங்கினோம். சுவிசேஷம் என்று சொல்லி அதற்கு எப்படி கீழ்ப்படிவது, வாட் இஸ் காஸ்பல், காஸ்பல்னா என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி அதை மிக ஆழமாக நாம் பார்க்க துவங்கி இப்படியாக 26 வகுப்புகளை ஒவ்வொரு தலைப்பின் கீழே நாம் பார்த்தோம். மிக அதிகமாக ஞானஸ்நானம் யாருடைய பெயரில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் கேட்டிருந்தார்கள். கிறிஸ்துவின் பெயரில் எடுக்க வேண்டுமா அல்லது பிதாகுமரன் பரிசுத்தாவியனவரின் பெயரில் எடுக்க வேண்டுமா என்று சொல்லி மிக பிரபலமான ஒரு கேள்வியாக அது இருந்தது. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் துவங்கி முழு நிருபங்களிலும் எல்லா இடங்களிலும் இயேசுவின் நாமத்தினாலே தானே ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் பிதாகுமரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அப்படிப்பட்டதான கேள்விகள் எழும்பியது. பின்னதாக நாம் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் தகுதி என்ன, கர்த்தருடைய பந்தியிலே நான் எப்படி தயாரிக்க வேண்டும், கோதுமையில தான் தயாரிக்க வேண்டுமா அல்லது அரிசி மாவுல தயாரிக்கலாமா, பெப்சி கொடுக்கலாமா அல்லது திராட்சை ரசம் மாத்திரம்தான் கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நான் வேதாமத்திலிருந்து அந்த 3வது வகுப்பை நாம் 4வது வகுப்புல நாம் பார்த்தோம். இப்படியாக ஒவ்வொரு வகுப்புகளையும் மிக ஆழமாக ஒவ்வொரு தலைப்பின் கீழே நாம் பார்த்து வந்தோம். கடைசியாக போன வாரத்திலே கடந்த வாரத்திலே நாம் கொரோனா காலத்திலே மறைந்திருக்கும் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற தலைப்பிலே நாம் பார்த்தோம். ஏனென்று சொன்னால் அநேக ஜனங்கள் உதவிக்கு முன் வந்து கொரோனா காலத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் உதவுகிறார்கள். மரணம் நேர்ந்த வீடுகளிலே அவர்கள் சென்று அந்த மரணித்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் புதைக்கிறார்கள், எரிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவனோ வீட்டுக்குள்ளே முடங்கி கடந்து உதவி செய்வதற்கு வெளியே வராமல் தன்னுடைய உயிரை காப்பாத்தி கொண்டு வீட்டிலே பாதுகாப்பு உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அதை குறித்து வேதாமம் என்ன சொல்லுகிறது? அரசாங்கத்திலே நாம் கட்டளையாக கீழ்ப்படிந்து எவ்வகையிலே அதற்கு ஜனங்களுக்கு நாம் உபயோகமாக இருக்க முடியும் என்று சொல்லி நாம் மிக விஸ்தாரமாக கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இவை அனைத்தும் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அதை தாராளமாக கண்டு அநேகருக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாரத்தில் நாம் புதிய ஒரு தலைப்பை நாம் துவங்கி இருக்கிறோம். ஒரு தொடராக இதை நாம் துவங்கி இருக்கிறோம். தேவனுடைய சித்தம் இருக்கும் என்றால் வருகிற 66 வாரங்களிலே எந்த தடையும் இல்லாதபடிக்கு தொடர்ந்தேச்சையாக ஒவ்வொரு புஸ்தகமாக ஒவ்வொரு வாரமும் பார்த்து முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவலாக இருக்கிறது. தேவன் அதற்கு கிருபை பாராட்டுவராக. நம்முடைய சரீர சுகமும் சுக நலன்களும் எல்லா விதத்திலும் எந்த தடையும் இல்லாதபடிக்கு இந்த வாரத்தில் நாம் துவங்குகிற இந்த மத்தேயு புஸ்தகம் தொடர்ந்தேச்சையாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புஸ்தகமாக காணும் பொழுது வருகிற 66 வாரங்களிலே முழு வேதாகமத்தையும் நாம் முடித்து விடுவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவார். அதற்காக நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கும்படியாக இந்த வகுப்புகளிலே அநேகர் கலந்து கொள்ளவும் நமக்கு முக்கியமாக அது பிரயோஜனமாய் மற்றவர்களுக்கு எடுத்து போதிப்பதற்கு அது பிரயோஜனமாய் இருக்கும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபத்திலே தாங்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்கிற குறிப்பிட்ட தகவல்கள் தலைப்புகளின் கீழே இருக்கும். இந்த தலைப்புகள் எல்லா புஸ்தகங்களிலும் அது தொடர்ந்தேச்சியாக வரும். ஆகவே ஒரு தலைப்பின் கீழே எல்லா புஸ்தகங்களும் அதில் என்ன வருகிறது என்பதை நாம் எழுதுவதற்கு அதன்படியாக பார்த்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாயிருக்கும். ஒருவேளை இந்த வகுப்பிலே நான் பயன்படுத்துகிற இந்த பவர் பாயிண்ட் உங்களுக்கு அவசியப்படும் என்றால் நீங்கள் என்னுடைய
வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதை தெரிவிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் காப்பியை உங்களுடைய இமெயிலில் அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய இமெயிலிலோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதினதான புஸ்தகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இது கண்ணோட்டம், அதாவது இந்த ஃபோர்வேர்ட் அல்லது ஒரு மேலோட்டமான ஒரு ஈகிள் வியூ, ஈஸியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மத்தேயு என்றால் என்ன, மார்க்கு என்றால் என்ன, அந்த புஸ்தகம் எதை சொல்கிறது, எதை குறித்து சொல்லுகிறது என்பதை நாம் விளக்கமாக புரிந்து கொள்வதற்கு இந்த வகுப்புகள் மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் உங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு என்கிற இந்த பெயரினுடைய அர்த்தம் தேவனுடைய ஈவு என்கிறதான இருக்கிறது. மத்தேயு என்றால் தேவனுடைய ஈவு. எழுத்தாளர், இந்த புஸ்தகத்தை எழுதினவர் மத்தேயு என்கிற இந்த பெயரை கொண்டவர் தான். அவர் அல்பேயுவின் குமாரன் என்று நாம் பார்க்க முடியும். மத்தேயு என்ற புஸ்தகத்தை எழுதியவரும் மத்தேயு தான். இதை பார்க்கும் பொழுது இதை இவருடைய தகப்பனார் அல்பேயு என்கிற அவருடைய குறிப்பை நாம் பார்க்க முடியும். இவருக்கு வேறொரு பெயரும் பெயராலே அழைக்கப்படுகிறார். இவர் லேவி என்றும் அழைக்கப்படுகிறார். மத்தேயு என்கிறவர் லேவி என்றும் அழைக்கப்படுகிறார். அதை நாம் மத்தேயு 9:9 நாம் அதை கவனிக்க முடியும். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இதை நாம் லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் அதை திருப்பிக் கொள்ளலாம். லூக்காவின் புஸ்தகம் 5:27 பார்க்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும், கவனிச்சிங்களா, லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரன். அப்போ மத்தேயு என்கிறவருக்கு லேவி என்கிற பெயரும் அவருக்கு உண்டு. இந்த லேவி அல்லது மத்தேயு அவருடைய தொழில் என்ன என்று சொன்னால் ஆயக்காரர். ஆயக்காரர் என்னன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்றவர், வரி வசூல் பண்ணுகிறவர். வரி வசூல் பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வரி வசூலிக்கிறவர்களை மிக ஒரு சமுதாயத்திலே அங்கீகரிக்க கூடிய ஒரு அளவிலே அவர்களை யாரும் பார்ப்பது அல்ல. அவர்களை எப்பொழுதும் ஜனங்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை ஒரு நாங்க சம்பாதித்ததை நீ புடுங்குகிற ஒரு மனுஷன், ஒரு கடன்காரனை போல அவர்களை நினைக்கக்கூடிய ஒரு அளவிலே தான் இந்த ஆயக்காரர்களை ஜனங்கள் எப்பொழுதும் பார்ப்பார்கள். இப்ப நம்ம வீட்டுல வந்து இப்ப யார்கிட்டயோ நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கிறோம்னு வச்சுக்கோமே, ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறோம் ஒருத்தர்னா, கடன் வாங்குறதுக்கு அடுத்த வாரம் வர்றேன் அப்படின்னு சொல்லுறாரு. அடுத்த வாரம் வந்து வாசல்ல நின்ன உடனே அவருடைய பணத்தை அவருக்கு நம்ம திரும்பி கொடுக்கும் பொழுது நம்ம சந்தோஷமா கொடுப்போமானா, இல்ல கொஞ்சம் வருத்தமா கரெக்டா வந்துட்டாம் பாரு அப்படின்னு ஒரு வருத்தம் மனசுல இருக்கும். இப்ப இந்த ஆயக்காரர்கள் அப்படிங்கிறவங்க இந்த அரசாங்கத்திற்கு வரி வசூல் பண்ணுகிறவர்கள். ஆனாலும் ஜனங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பணத்தை, அவர்களுக்குரிய பணத்தை கொடுக்கும் பொழுது சந்தோஷமாய் கொடுக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே அவர்களை ஒரு தீய நோக்கத்தோட கவனிக்கக்கூடிய ஒருவராகத்தான் இந்த ஆயக்காரர்கள். அதனாலதான் வந்து அந்த ஓமையில பாக்குறோம், ஆயக்காரன் வெளியில நின்று, ஆலயத்துக்கு வெளியே நின்று பாவியாக என்மேல் கிருபியாயிருன்னு சொல்லி மனதில் அடித்துக் கொள்கிறான். அந்த உதாரணத்தை பாக்குறோம். ஆயக்காரர்களை பாவிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பரிசேயர்கள் அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும். சரி, இந்த ஆயக்காரனுடைய வீடு, அதாவது மத்தேயுனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து போய் ஒரு விருந்து, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு விருந்து பண்ணுகிறார். மத்தேயுவை அப்போஸ்தலனாக அழைத்ததுக்கு பின்பாக இந்த லேவி என்கிற மத்தேயு என்ன சொல்லுகிறார், 28 பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5:8 அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். இங்கதான் உட்கார்ந்து அவர் வீட்டுல, அந்த லேவி வீட்டுல, அந்த மத்தேயுவின் வீட்டுல உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து விருந்து உண்ண பொழுது அங்கு கூடியிருந்த பரிசேயர்கள் எல்லாரும் சேர்ந்து, இவர் என்ன பாவி வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறாரு, இவர் எப்படி பரிசுத்தமான இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தும், இந்த சூழ்நிலையில இதே மத்தேயுவின் வீட்டுல இந்த சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் எழுதின அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து விருந்து உண்ண பொழுதுதான் நடந்தது. 29 வாசிக்கிறேன், அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தியிருந்தார்கள். 30 வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து,
நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். கவனிச்சிங்களா, ஆயக்காரரையும் பாவியையும் சேர்த்து பேசக்கூடிய அளவிலே அவர்களுடைய ரேங்கிங் இருக்கிறது. அவர்களுடைய அந்த பரிசேயருடைய பார்வையிலே ஆயக்காரர்களை பாவிகளோடு சேர்த்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆயக்கார வேலையை அவர்கள் மட்டமாக வைத்திருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, இப்போ இந்த மத்தேயு தான் அப்போஸ்தலனாக அழைக்கப்படுகிறவர். இதே மத்தேயு ஒரு ஆயக்காரன் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இவர் தான் அப்போஸ்தலன். ஏன்னா ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, எல்லா புஸ்தகங்களையும் அப்போஸ்தலர்கள் எழுதவில்லை. There are writers who are not apostles. சில எழுத்தாளர்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்களும் எழுதியிருக்கிறார்கள். அப்போ இந்த தலைப்பின் கீழே நாம் எழுதி வைத்துக் கொள்ளலாம், இந்த எழுத்தாளர் ஒரு அப்போஸ்தலன். இவருடைய வேலை என்னவா இருந்தது, இவர் ஒரு ஆயக்காரனா இருந்தார் என்பதை நாம் குறித்து வைத்துக் கொள்ள முடியும். இது எழுதப்பட்ட காலம் எப்பொழுது அப்படின்னு சொன்னா, சுமார் அல்லது ஏறத்தாழ 58 to 68 இடைப்பட்ட காலங்களிலே இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் எழுதப்பட்டது என்பதை கவனிக்க முடியும். இதற்கு எப்படி இதை கணித்தார்கள், எப்படி 58 to 68 உள்ளே கணித்தார்கள் என்று சொல்லி அதற்கான ஆதாரங்களும் உள்ளது. ஆனா அந்த ஆதாரங்களை நாம் இதை பார்த்து கடந்து சென்றால் நமக்கு இந்த ஒரு மணி நேரத்துல இந்த புஸ்தகத்துல கொடுக்கப்படுகிற முக்கியமான தகவல்களை நாம் இழந்து விடுவோம். ஆகவே நீங்கள் ஜஸ்ட் குறிப்பிட்டு எடுத்துக்கொள்ளுங்க, எழுதப்பட்ட காலகட்டம் 58 to 68 இடைப்பட்ட சுமாரான இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது. ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் சொல்றேன், மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல எப்பொழுது இந்த அழிவு வரும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பை கொடுப்பார். அப்போ எருசலேம் எப்படி அழிக்க போகிறது, ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் மேல் இல்லாத அளவிற்கு அழிக்கப்படும் அப்படின்னு சொன்னப்பட்ட தகவலை நாம இப்போ இங்கே பார்க்கிறோம், இந்த புஸ்தகத்துல பார்க்கிறோம். அதாவது சரித்திர ரீதியாக எருசலேம் எப்பொழுது அழிக்கப்பட்டது என்று சொன்னால், 70வது ஆண்டிலே கிபி கிறிஸ்துவிற்கு பின் 70வது ஆண்டிலே எருசலேம் தேசமானது, இஸ்ரேல் தேசமானது முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அந்த தகவல் மத்தேயுவிலே சொல்லப்படவில்லை. அப்போ அதற்கு முன்னதாக என்பது மிக நிச்சயமாக நாம் தீர்மானமா எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்த ஒரு தகவல், இது எப்படி எழுதப்பட்டது என்று சொன்னால், ஹவு இட் வாஸ் ரிட்டன் அல்லது இன் வாட் லாங்குவேஜ் இட் வாஸ் ரிட்டன், எந்த மொழியிலே இது எழுதப்பட்டது என்று சொன்னால், மத்தேயு தன்னுடைய தாய் மொழியிலே இதை எழுதியிருக்கிறார். அதாவது பாலஸ்தீனத்தின் மொழி. அது எப்படிப்பட்ட மொழி என்று சொன்னால், பியூர் ஹீப்ரூ கிடையாது. பியூர் ஹீப்ரூ முழுமையான தூய்மையான எபிரேய மொழி அல்ல, கல்தேயர் பாஷை சீரியா மொழியெல்லாம் கலந்ததான அரமாய்க்கு, சீரோ கல்தேய மொழி, சீரிய கல்தேயர் மொழி என்று மிக்ஸ் பண்ண மொழி. நம்ம இந்தி பேசுகிறவர்களுக்கு தெரியும், இந்தி மொழி பேசுகிறவர்களுக்கு, வெளிநாட்டுல போய் இந்தி கத்துக்கிறவர்களுக்கும், உள்நாட்டிலே பள்ளிக்கூடங்களில் இந்தி கற்றுக்கொள்வர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க முடியும். வெளிநாட்டில் போய் இந்தி கத்துக்கிறவர்கள் உருது மொழியையும் சேர்த்து அதை இந்தி என்று நினைத்து கொண்டு கற்றுக்கொள்வார்கள். ஆனால் பள்ளிக்கூடங்களிலே படித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அநேக வார்த்தைகள் பேசுகிறவர்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இப்ப நான் பள்ளிக்கூடங்களில் இந்தி படித்தவன், முறையாக 4 வகுப்புகளை தேர்ச்சி பெற்றவன், வெளிநாட்டில போய் இந்தி பேசவும் கற்றுக்கொண்டவன், அப்போ அந்த வித்தியாசத்தை உணர முடியும். அதுபோல எபிரேய மொழி என்கிற ஒரு பியூர் மொழியிலே இது எழுதப்பட்டது அல்ல, அரமாய்க் அல்லது சீரோ சால்டியாக் என்ற சீரிய கல்தேய மொழியிலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். ஏன் இதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, ஆழமாக புஸ்தகத்தை நாம் வாசிக்கிற காலகட்டங்களிலே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் முழுமையான எபிரேய வார்த்தை அல்ல, அதற்கு இணையான எபிரேய வார்த்தைக்கு வேறொரு வார்த்தை இருக்கும், அதற்கு தமிழ் ஆக்கமும் தமிழ் வார்த்தையும் இரண்டுக்கும் வித்தியாசப்படுகிறதை நாம் மொழியாக்கம் செய்யும் பொழுது இந்த ஆழமான the fine line difference between the words அதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு குறிப்பாக கொண்டு வருகிறேன். இந்த மத்தேயுவை குறித்து கடைசியாக வேதாகமத்திலே அப்போஸ்தலர் 13:13 தான் மத்தேயுவினுடைய பெயரை நாம் கவனிக்க முடியும். இதற்கு பின்பாக மத்தேயுவை குறித்த எந்த பதிவும் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியாது. அப்போஸ்தலர் 1:13 மத்தேயு என்கிற இந்த பெயரை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக இந்த மத்தேயு என்கிற பெயரை குறிப்பிட்டு வேதாகமத்திலே நாம் எங்கும் காண முடியாது. அது நாம்
ஒரு குறிப்பாக உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். சரி, இதை யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால் யூதர்களுக்கு எழுதுகிறார், யூத கிறிஸ்தவர்களுக்கு இது எழுதுகிறார். இதில் அவசியம் இருக்கிறது, தெர் இஸ் அன் இம்பார்ட்டன்ஸ். ஏன் யூதர்களுக்கு எழுத வேண்டும், ஏன் இது முதலாவது புஸ்தகமாக வைக்கப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்களை நான் சொல்லுகிறேன். இது எழுதப்பட்டது யாருக்கு என்று சொன்னால் யூதருக்கு அவர் எழுதுகிறார். அதை மாத்திரம் இப்போதைக்கு நாம் குறித்து வைத்துக் கொள்வோம். த புக் ஆஃப் மேத்யூ வாஸ் ரிட்டர்ன் டு த ஆடியன்ஸ் ஆஃப் ஜூஸ் ஆர் ஜூஸ் கிறிஸ்டியன், யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லது யூத ஜனங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம். இந்த மத்தேயு புஸ்தகம் அப்படின்ன உடனே நமக்கு பட்டுன ஞாபகம் வரக்கூடிய ஒரு வார்த்தை, கீவேர்ட், திறவுகோல் வார்த்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு அப்படின்னு டக்குன்னு என்ன இருக்கணும்னா, மத்தேயு இயேசு ராஜா, இயேசுதான் ராஜா, இயேசுவே ராஜா, ஜீசஸ் இஸ் த கிங், ஜீசஸ் தி கிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை மாத்திரம் மனசுல நம்ம வச்சுக்கணும். மத்தேயு அப்படின்னு என்ன, இயேசு ராஜா, அவ்வளவுதான். அதாவது இயேசுவை ராஜா என்று பிரதிபலிக்கிற ஒரு புஸ்தகம் மத்தேயு. அப்போ மார்க் என்ன வரும், அவர் வேற ஒரு கீவேர்டில் எழுதுறார். லூக்கா அதே போல வேற ஒரு கீவேர்டில் எழுதுறார். யோவான் அதே போல வேற ஒரு கீவேர்டில் எழுதுறார். அப்போ இயேசு ராஜா அப்படின்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் நமக்கு ஞாபகம் வந்ததுன்னா, இந்த மத்தேயுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் நமக்கு நிறைய பொறி தட்டுறதுக்கு இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். த கீவேர்ட் ஃபார் த புக் ஆஃப் மேத்யூ இஸ் ஜீசஸ் த கிங், இயேசு ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுதான் ராஜா அப்படிங்கிறதை வலியுறுத்துகிற ஒரு புஸ்தகம் மத்தேயுவின் புஸ்தகம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஒரு மணிக்குள்ள நாம முடிக்க வேண்டிய ஒரு பாட புஸ்தகம். அதனால நான் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸை மாத்திரம் கொண்டு வரேனோ அதை தான் கொண்டு வருகிறேன். இதை இல்லாமல் இன்னும் அதிக தகவல்கள் உண்டு. அதனால இது முழுமையான 100% அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனா சொல்லுகிற தகவல்கள் 100க்கு 100 தெளிவான, புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான இம்பார்ட்டண்டான தகவல்களை மாத்திரம் உங்கள் முன்னதாக நான் கொண்டு வருகிறேன். சரி, இந்த புஸ்தகத்திற்கு மைய கருத்திற்கான திறவுகோல், கீவேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகள், இரண்டு போர்ஷன், இரண்டு சப்ஜெக்ட் இருக்கிறது. திறவுகோல் வார்த்தை அப்படின்னு ஒன்று சொன்னேன், கீவேர்ட் அப்படிங்கிறது இயேசு ராஜா. இப்போ மத்தேயு அப்படின்னு நமக்கு ரெண்டு கண்டென்ட் ஞாபகம் வரணும். மத்தேயுன்னு ரெண்டு கண்டென்ட் ஞாபகம் வரணும். முதல் கண்டென்ட் என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16:16-19 முடிய இந்த மத்தேயு புஸ்தகத்தை குறித்து நாம் கவனமாய் இருந்து கொள்ள, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன சொல்றாரு பாருங்க. 16 வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 17 இயேசு அவனை நோக்கி, தி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவும் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். 18 நான் வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதாவது கீவேர்ட் அப்படிங்கிறது வேற, கீ போர்ஷன் அப்படிங்கிறது வேற. ஞாபகம் வச்சுக்கோங்க, கீவேர்ட் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். கீவேர்ட் அப்படிங்கிறது என்ன, இயேசுதான் ராஜா, மத்தேயுவை இந்த ஒரு கோணத்துல அவர் எழுதுகிறார். இப்போ இந்த மத்தேயு புஸ்தகத்திற்கு இரண்டு பகுதிகள், போர்ஷனை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் போர்ஷன் என்னன்னா, பேதுரு இயேசுவை பார்த்து சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். அப்படி சொன்ன உடனே பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனம் தான் நமக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அதாவது இயேசுவை கிறிஸ்து என்று யாரும் இலகுவாக சொல்லிவிட மாட்டாருங்களாம். அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், அதாவது யூ ஆர் அ பிளஸட் மேன், ஏன் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, அதாவது உன்னுடைய சரீரமோ உன்னுடைய உறவினர்களோ உன்னுடைய சின்ன சின்ன பந்துக்களோ உனக்கு இதை சொல்லி கொடுத்துட்டாரு ஏற்றுக்கொள்ளவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறார். இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் நீங்க கேட்கலாம், இயேசு கிறிஸ்து அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனா இஸ்ரவேல் நாட்டுக்கு இன்னைக்கும் நீங்க போய் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஜீசஸ் தான் சொல்லுவாங்களே, எவ்வளவு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்ல மாட்டார். ஜீசஸ், ஏ ஐ நோ ஜீசஸ், ஐ நோ ஜீசஸ், ஜீசஸ் வாஸ் பிலீவ் டு பி பார்ன் ஹியர்,
இந்த இடத்துல அவர் பிறந்தார்னு நாங்க நம்புறோம். எங்களுக்கு தெரியும் அவர் இயேசு இயேசுன்னா சொல்லுவானே ஒழிய ஒரு வார்த்தையை கூட எக்ஸப்ட் பெத்லகேம் அந்த மதிலுக்கு இடையிலே அது தடுக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்கள் மாத்திரம் சிலர் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள் அவர்கள் மாத்திரம்தான் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மதிலுக்கு தடை பண்ணப்பட்ட மதிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த யூதனும் இன்றைக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்ல மாட்டான், ஜீசஸ்னு மாத்திரம் தான் சொல்லுவான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கிரைஸ்ட் அப்படின்னா மேசியான அர்த்தம். கிரைஸ்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு இந்த மேசியா என்கிற எபிரேய வார்த்தைக்கு கிறிஸ்து என்கிற தமிழ் வார்த்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தமிழிலே அர்த்தம் என்னன்னா ரட்சகர். ஜீசஸ் ரட்சகர், இயேசு ரட்சகர், இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துனா ரட்சகர் அர்த்தம். நம்ம சொல்லல குழந்தை பிறந்தோன்னு வெள்ளையம்மா அப்படின்னு அழகா பேர் வைப்பாங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் எப்படியாவது வெள்ளையா வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ராஜான்னு பேர் வைப்பாங்க, ஏன்னா ராஜாவா வரணும் அப்படின்னு சொல்லி. அது எப்படி வளருதோ நமக்கு தெரியாது, ஆனா அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த பெயரிலே ஒரு ராஜா அப்படின்னா ராஜாவா வரணும், இது வந்து வெள்ளையமான வெள்ளையா வரணும், ராஜாத்தி அப்படின்னா செல்லமா வளரணும். இப்போ இந்த மாதிரியான அர்த்தத்தை உள்ள ஒரு காரியம். ஆனா கிரேக்க பாஷையில சொல்லப்பட்ட இந்த கிறிஸ்து அப்படிங்கிறதற்கு தமிழ் ஆக்கம் தமிழ் அர்த்தம் ரட்சகர். இப்போ இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் கிறிஸ்து அப்படிங்கிறத ஒருவன் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதை மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. இன்னைக்கும் பாருங்க நிறைய பேர் தமிழ் மக்கள் இயேசு கிறிஸ்து இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க, ஆனா இயேசுதான் பிதான்னு சொல்லிடுவாங்க, பிதா தான் இயேசுன்னு வாங்க, இல்ல இவர் தாங்க பரிசுத்தாவின்னு வருவாங்க, அவர் தான் இயேசுன்னு வாங்க. அதை புரிந்துகிறார்களோ புரியவில்லையோ அவர்கள் எல்லாவற்றையும் புரிந்தது போல ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, என்னை நீ கிறிஸ்துன்னு நம்புறதா இருந்தால், என்னை நீ கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்வதா இருந்தால் அதை நீ அல்ல பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி அடுத்த வசனத்துக்கு போலாங்க, நிறைய சொன்னேன்னா கவர் பண்றது டைம் ஆயிரும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், 18வது வசனம், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னா என்னன்னா வழக்கமாவே நம்ம ஊர்லயே நம்ம சொல்லுவோம் மணல்ல கட்டக்கூடாது, நல்ல ஆழமா 10 அடி நோண்டுங்க சார், நான் வந்து 3 மாடி கட்டணும் அதனால 10 அடி ஓடுங்க, இல்ல நான் வந்து 15 மாடி கட்டணும்னா 20 அடி ஆழம் நோண்டுங்க, பாறையில வந்து நம்ம கல்லை கட்டணும், கல்லுல வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்கன்னா தெரியும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து நிச்சயமா வந்து சாயில் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும், அதுக்கப்புறம் கீழே ஒரு பிளிந்த் பீம் போடுவாங்க, இல்ல ஒரு பைலிங் பண்ணி அதுக்கு மேல கட்டணும், ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஒரு பழக்கம் நமக்கு மாத்திரம் இல்ல, ஆதி காலத்திலிருந்தே உண்டு, கண்மலையிலே கட்டணும், அதாவது கல்லு மேல கட்டணும், அப்பதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க முடியும் மத்தேயு 7:24 அடிக்கடி நம்ம அதை கேட்ட ஒரு காரியம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். அதாவது கண்மலை மேல கட்டுறது கல்லின் மேல கட்டுவது புத்தி உள்ள மனுஷன். இப்போ ஒரு மனுஷனே புத்தி உள்ளவனா இருந்து கண்மலையின் மேல கட்டுகிறான்னு சொன்னால் ஒரு தேவன் ஒரு கடவுள் தன்னுடைய சபையை எவ்வளவு அதிகமாக கண்மலை மேல கட்ட மாட்டார். அதான் அங்க சொல்றார், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்போ அந்த சபை அப்படிங்கிறது என்ன, கொலோசியர் 1:18 பாருங்க, அவர் என்னுடைய சபை அப்படிங்கிறத கிளைம் பண்றார். கொலோசியர் 1:18 275வது பக்கம் பேஜ் நம்பர் 275 பேஜ் நம்பர் 275ல பார்க்கும் பொழுது இது என்னுடைய சபை என்று சொல்கிறதே அவர் பார்க்கிறார். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மறித்தவரிலிருந்து எழுந்து முதல் பேருமானவர் என்று சொல்லி என்னுடைய சபையை நான் கட்டுவேன். அதை உடனடியாக ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதாவது மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்துவதில்லை, ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். திறவுகோல் வார்த்தை என்னன்னு பார்த்தோம். இப்போ சபையை நான் ஏன் கல்லின் மேல கட்டுவேன் சொல்றாருன்னு பார்க்கிறோம். இப்போ அதை சொல்றாரு, அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்றார். ஏன் அதை மேற்கொள்ளாது அப்படிங்கறத நம்ம முதலாவது கவனிக்கணும். அதாவது என்னன்னா பழைய காலங்களிலே எல்லா தேசமும் சுவர் எழுப்பி அதை அடைத்து வைப்பார்கள். ஒவ்வொரு பட்டணமும் ஒரு சுவர் எழுப்பி, நமக்கு எரிகோ பட்டணம் தெரியும், எரிகோ பட்டணத்தை சுற்றி சுவர் இருக்கும், அந்த சுவரை வந்து அவர்கள் தகர்த்துதான் உள்ளே போனார்கள். அப்படி ஒவ்வொரு பட்டணமும் ஒரு சுவர் வைத்துதான் அந்த மதில்கள் காக்கப்படுகிறது. இந்த சுவருக்கு ஒரு வாசல் இருக்கும், ஒரு வாசலில் அதுதான் என்ட்ரி. அந்த என்ட்ரன்ஸ் வந்த உடனே என்ன நடக்கும், இப்போ நீங்கள் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளார போறீங்க,
முழுமையா அடைச்சிருக்கு. ஒரே ஒரு கேட், அதுல செக்யூரிட்டி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி உள்ள போன உடனே இப்ப முதல்ல அவங்க டெம்பரேச்சர் செக் பண்றாங்க, உங்களுடைய ஐடி கார்டை பாக்குறாங்க, யாரை போய் பாக்குறீங்க, என்ன பர்பஸுக்கு போறீங்க, இதெல்லாம் விசாரணை. இப்ப இந்த பாதாளத்தின் வாசல்கள் அப்படிங்கறது என்ன நடக்குதுன்னா, உள்ள போகக்கூடிய எந்த ஒரு வாசலிலும் அங்க என்ன நடக்கிறது, அங்க இந்த செக்கிங் நடந்து கொண்டிருந்தது. வசனத்தை உங்களுக்கு ஆதாரமா கொண்டு வர பாருங்க, மத்தேயு 7:13 வசனத்துக்கு வாங்க. Matthew 7:13 சில வசனங்களை வேகமாக நாம் பார்க்கலாம். 7:13, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அது என்ன நடக்கிறதுன்னா, கேடான காரியம், கேடான காரியம் அந்த இடத்துல அந்த வாசலில் என்ன நடக்குதாம், நீங்க வந்து சார் நான் உள்ள போனேன், அவரை போய் பார்க்கணும், ஒரு பத்திரம் வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். கேடான காரியம் அந்த வாசலில் நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வர்றேன், 1 Samuel. நான் நிறைய சொல்லும் பொழுது நம்முடைய மத்தேயுவை நாம் மிஸ் பண்ணிடுவோம். 1 Samuel 4:18 வாங்க. 1 Samuel 4:18 344 பக்கம், பேஜ் நம்பர் 344, பழைய ஏற்பாடு. 1 Samuel 4:18, அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் என்ன பண்ணா, நியாயம் விசாரித்தான். நியாயம் விசாரிக்கிறவர்கள் வாசலிலே உட்காருகிறார்கள், அதுதான் வாசல் பக்கமாக விழுகிறான். இதெல்லாம் நம்ம ஆழமா கவனிக்கும் பொழுது இதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாய் கொண்டு வருகிறேன், எரேமியா 36:10, 925, பேஜ் நம்பர் 925, எரேமியா 36:10 வசனம். அப்பொழுது பாருக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாய்ப்பானுடைய குமாரனாகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்துள்ள எரேமியன் வார்த்தையிலே ஜனங்கள் எல்லோரும் கேட்க வாசித்தான். எங்க வாசிக்கிறானாம், அந்த வாசலின் அருகே. வாசலில் இதெல்லாம் நடக்குது. வாசல்ல உட்கார்ந்து அங்க செக்யூரிட்டி, வாசல்ல உட்கார்ந்து நியாயசனம், வாசல்ல உட்கார்ந்து நியாய தீர்ப்பு, வாசலில் உட்கார்ந்து விசாரணை, இதெல்லாம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. தவறான விசாரணை நடக்குது, நன்மையான விசாரணை நடக்குது. சங்கீதம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். சங்கீதம் 69:12, 700, 712, 69வது பாடல், 12வது வசனம். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். புரிஞ்சுதா, வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய், அதாவது வாசலில் உட்கார்ந்து கொண்டு அநியாயம் பண்ணுகிறது. ஊருக்குள்ள போகணும் சார், நான் அவரை பார்க்கணும், என்னை எப்படியாவது விட்டுருங்க, ஐடி கார்டு இல்ல, நான் உங்களுக்கு 5 ரூபா வச்சுக்கோங்க, போயிட்டு வந்துடலாம். இப்போ வாசல்ல வழக்கமா நாளடைவிலே அது தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது என்பதை அவர் சொல்கிறார். இப்போ நம்ம மத்தேயு 16:18 வரலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், அதாவது தவறான எந்த கோட்பாடுகளும், தவறான எந்த பிரச்சனைகளும், மனிதர்களுடைய எந்த போதனையும், எப்பேற்பட்ட காரியமும் நான் கட்டின சபையை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்றார். நீ 1000 பேர் வாசல்ல உட்கார்ந்து கூடி லஞ்சம் கொடுத்தாலும், 1000 பேர் வாசல்ல உட்கார்ந்து நீ பட்டணத்துக்கு விரோதமாய் எடுந்து வந்தாலும், எப்பேற்பட்ட நியாய விசாரணையை நீங்கள் கூட்டிக் கொண்டாலும், நான் கட்டின சபையை எந்த பாதாளத்தின் வாசலும், அதாவது பாதாளம் எதை கொடுக்கிறாரு, தவறான காரியங்கள், மோசமான காரியங்கள், எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள், எப்பேற்பட்ட உபதேசங்களை நீங்கள் உட்புகுத்தினாலும் அந்த சபை அப்படியே தான் நிற்கும். அதை ஒருவனும் கலைத்து போக முடியாது, ஒருவனும் அதை நீர்த்து போக்க முடியாது, ஒருவனும் அதை வீணாக்க முடியாது. My church is always kept pure அப்படிங்கிறார். அதான் சொல்றார், நான் நம்ம முதல் நூற்றாண்டுல துவங்கின சபை இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பிரிவுகள் வந்தாலும் அந்த உண்மை தன்மையை இழந்து போகாமல் ஒரு கூட்டத்தார் இன்னமும் காத்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், இந்த வார்த்தை தான் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சரி, இது முதல் பகுதி. இப்ப 2வது பகுதிக்கு வரும். முதல் பகுதியில இன்னொரு வசனம் பாக்கி இருக்கு, 19வது வசனம். மத்தேயு 16:19 வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவு கோள்களை உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். இது என்ன சொல்றாருன்னா, திறவுகோல் அப்படின்னா ஒரு கீ. கீ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாவி அல்ல, திறவுகோல், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வீட்டுல சின்ன ஒரு சாவி வச்சுக்கிறோம்,
நம்ம பாக்கெட்ல போட்டுக்கிறோம். ஆனா திறவுகோல் அப்படின்னா ஒரு பெரிய பட்டணத்து கேட்டுக்கு வந்து பாக்கெட்ல வச்சுக்க முடியாது, பெரிய திறவுகோல் கொண்டு வருவாங்க. அதனாலதான் அது இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன், நீ இங்க என்ன கற்றியோ அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எதை தீர்மானம் பண்ணுகிறாயோ, எது சரி என்று தீர்மானம் பண்ணுகிறாயோ, எது தவறு என்று தீர்மானம் பண்ணுகிறாயோ, அந்த அதிகாரம் நான் உனக்கு தருகிறேன், அதே அதிகாரம் அங்கு அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றார். இந்த உதாரணத்தை தான் நம்ம வந்து ஒரு வசனத்தை நான் கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 5:20 பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தையில் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். 21 அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவருடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரர்கள் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலரை கொண்டு வரும்படி சிலைச்சாலை சேவைகளுக்கு சேவகரை அங்கு அனுப்புகிறார்கள். அதாவது இன்னொரு வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் இங்க வரேன். அப்போஸ்தலர் 10 வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34 வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை நாம் இங்கு கவனிக்க முடியும். 34:43 முடிய ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நாம் அங்க வாசிக்க முடியும். என்னன்னு சொன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லி கொர்னேலியுவை அங்கு கொண்டு வருகிறதை இங்கு ஒரு சப்ஜெக்டை பார்க்க முடியும். 5 ஒரு சப்ஜெக்டை பார்க்கிறோம். 2 ஒரு சப்ஜெக்டை பார்க்கிறோம். அது யூதர்கள் மனம் திரும்புகிற ஒரு சப்ஜெக்ட். 10 புறஜாதியார் மனம் திரும்புகிற ஒரு சப்ஜெக்ட். இப்போ 15 வாங்க. 15:7 வசனத்துக்கு வாங்க. 15:7 அப்போஸ்தலர் நடபடிகள் 15:7 மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். சரியா? இப்ப அப்படியே நீங்க வந்து 28 வசனத்துக்கு நீங்க வாங்க. 28 வசனத்துக்கு வரும் பொழுது அங்கேயும் நாம் கவனிக்க முடியும். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது. இப்போ என்ன நடக்கிறது, கட்டு அவிழ்ப்பது என்ன, எது தவறு என்பதை அப்போஸ்தலர் தீர்மானித்தாரோ, எது சரி என்று அவர்கள் தீர்மானித்தார்களோ, அதை தேவனாகி இயேசு கிறிஸ்து அதை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையை தான் இந்த 19 வசனத்துல நாம் அதை கவனிக்கிறோம். சரி, 2 பகுதி, 2 கீ பாசேஜ்னு சொன்னேன். 2 பகுதி வரும் பொழுது மத்தேயு 28:19-20 வசனங்கள் மிக பிரபலமான இந்த வசனங்கள். நாம் அறிந்த ஒரு காரியம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென் என்று சொல்கிற இந்த வார்த்தை. இது என்ன நடக்கிறது, நான் கீவேர்ட் அப்படின்னு நான் சொன்னேன், இப்ப கீ பேசேஜ்னு சொல்லியிருக்கிறேன். கீ பேசேஜ்ல 2 பேசேஜை பார்த்தோம். ஒன்னு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதை அங்கீகரிக்கிற ஒரு பேசேஜ். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வானவர் தன்னுடைய சபையை கட்டுகிறார். அந்த சபையை பாதாளம் மேற்கொள்வதில்லை. எப்படி பாதாளம் மேற்கொள்வதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 2 கீ பேசேஜ் என்னன்னா, சகல சிருஷ்டிகளுக்கும் சகல ஜாதிகளுக்கும், சகல ஜாதினா நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இந்த நாடாறு வன்னியரு அந்த மாதிரி ஜாதிகள் அல்ல, சகல தேசத்தாருக்கும், சகல தேசத்தாருக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து நான் உங்களுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு எதை கட்டளையிட்டாரோ அதை உங்களை கேட்கிற அத்தனை பேரும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை தான் நாம் இன்னைக்கு அப்போஸ்தலர் கொடுத்த உபதேசத்தை நாம் பின்பற்றுகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து அப்போஸ்தலர்கள் உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு நான் உங்களுக்கு, அதாவது நமக்கு இல்ல அப்போஸ்தலருக்கு நான் எதை கட்டளையிட்டேனோ அதை அவர்கள் போய் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இது 2 பேசேஜ். இப்போ முக்கியமான ஒரு சாப்டர், 3 காரியங்கள் நம்மளுடைய வகுப்புல எப்பொழுதும் இருக்கும். கீவேர்ட் மத்தேயுனுடைய கீவேர்ட் இயேசுதான் ராஜா அப்படிங்கிற கீவேர்டை நம்ம பார்த்தோம்.
கீ பேசேஜ்ல ரெண்டு பேசேஜ் நம்ம பார்த்தோம். இப்பொழுது கீ சாப்டர், முக்கியமான அதிகாரம். ஏன் இந்த முக்கியமான அதிகாரம், முக்கியமான அதிகாரம் 12வது அதிகாரம் முக்கியப்படுத்துகிறது. ஏன் இந்த 12வது அதிகாரம்னு சொன்னா, இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், எழுதப்பட்ட பொழுது இந்த மாதிரி 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் எழுதப்படவில்லை, ஒரு பெரிய லெட்டர் மாதிரி தான் எழுதினாங்க. அதை அவர்கள் ஐ திங்க் 15வது நூற்றாண்டிலே இதாக இது பிரிக்கப்பட்டது. இப்ப நமக்கு உபயோகமாக இருக்கும்படியாக நாம புரிந்து கொள்ளும் வண்ணமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. 12வது அதிகாரத்திலே ஒரு திருப்பு முனையை மத்தேயு புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட திருப்பு முனை? இஸ்ரவேல் தேசத்தின் தலைவர்களாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவர்களாக இருந்த பரிசேயர்கள் இயேசுவை மேசியா அல்ல, அவர் கிறிஸ்து அல்ல, அவர் ரட்சகர் அல்ல, ஹீஸ் நாட் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரை நிராகரிக்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சிலுவையில் அறைந்தது நோக்கமே அதானே, இயேசுவை மேசிய அல்ல, நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க வந்து யாரோ ஒரு கலிலேயாவில இருந்து வந்தவர், எருசலேம்ல பெத்லகேம்ல இருந்து வந்தவர், நாசரேத்துல இருந்து வந்தவர், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க பரிசெயர் கூட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க, எங்களுடைய பரிசுத்தம் வேற, நீங்க பேசுகிற முரண்பாடுகள், அப்படி இஷ்டத்துக்கு அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லாதபடிக்கு அவரை எதிர்த்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் சாத்தானிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி அவர்கள் அதை நிராகரித்த பொழுதுதான் ஒரு திருப்பு முனையை அந்த இடத்துல பார்க்க முடியும். அந்த க்ஷணத்திலிருந்து, அந்த வசனத்தை அந்த நேரத்திலிருந்து 12வது அதிகாரம் மத்தேயு 12:24 வாசிக்கிறேன். மத்தேயு 12:24, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, மன்னிக்கணும், மத்தேயு 12:24, நான் பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இந்த சம்பவத்துக்கு பின்னதாக என்ன நடக்கிறது? அவருடைய ஊழியத்தின் திசை, த பேட்டர்ன், த வே ஆஃப் டீச்சிங், அது அப்படியே மாறுறதை நாம் இந்த அதிகாரத்திலே கவனிக்க முடியும். அது வரைக்கும் அவர் பேசிக் கொண்டிருந்த பேட்டர்னை இப்பொழுது என்ன பண்றாருன்னா, ஓமைகளோடு பேரபிள்ஸை வைத்துதான் இனி போதிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். 13வது அதிகாரம் 3வது வசனம், அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கவனிச்சீங்களா? இப்ப 34வது வசனத்தை வாசிக்கிறேன், 13:34, இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளாக பேசினார், ஓமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. கவனிச்சீங்களா? எப்பொழுது இந்த பரிசேயர்கள் இயேசுவை நிராகரித்தார்களோ எதிர்த்தார்களோ அதுக்கப்புறம் நேரடியாக அவர் பேசவில்லை, ஓமைகளோடு பேசினார். பாரபிள் மூலமாக, உதாரத்தின் மூலமாக தான் அவர் பேசுகிறதை அவர் அங்க துவங்கினதை நாம பார்க்க முடியும். இது ஒரு சேஞ்ச். அதுக்கு பின்னதாக மிக அதிகமாக அவர் தன்னுடைய சீஷர்களை, தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மீது கவனம் வைத்து அவர்களுக்கு மிக குறிப்பாக அவர்களை போதிக்க துவங்கினார், அவர்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறார். இது இந்த 12வது அதிகாரத்துக்கு பின்னதாக வரக்கூடிய சம்பவத்தில் நாம் கவனிக்க முடியும். அந்த 12வது அதிகாரத்துக்கு அப்புறம் அவர் அடிக்கடி தன்னுடைய சீஷர்களிடத்திலே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் மரிக்க போகிறேன், ரட்சகரானவர் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார், மேசியா மரிக்க போகிறார், அவர் எருசலேம் காட்டி கொடுக்கப்பட போகிறார், ஜனங்களாலே அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார், மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவார் என்று சொல்லி அடிக்கடி அடிக்கடி மீண்டும் மீண்டும் அவர் கூறி வந்ததை நாம் இந்த 12வது அதிகாரத்துக்கு பிற்பாடு நாம் கவனிக்க முடியும். சரி, இப்போ இந்த மத்தேயு புத்தகத்தை குறித்ததான ஒரு சில முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுகிறேன், சில முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். மத்தேயு ஒரு யூதர், மத்தேயு ஒரு யூதர். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு சொன்னேன், மத்தேயு ஒரு யூதர், அவர் யூதருக்கு எழுதினார் அப்படின்னு பார்த்தோம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட உங்களுக்கு கொண்டு வரேன், ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல உள்ள காரியங்கள். ஆடியன்ஸ் யாரு? ஆடியன்ஸ் யூதர்கள். ஆடியன்ஸ் அதாவது யூதர், யூதர்களுக்கு எழுதினார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ நான் லெட் அஸ் கோ பேக் டு அந்த கிளாஸுக்கு நம்ம போகலாம். 14th ஸ்லைட்ல நம்ம உட்கார்றோம். இந்த யூதர்களுக்கு எழுதிய நற்செய்தி, ஒரு யூதர் யூதரை குறித்து யூதர்களுக்கு எழுதின ஒரு நற்செய்தி அப்படிங்கிறத நம்ம முதலாவது கவனிக்க வேண்டும். அவருடைய நாட்டு மனிதர்கள் தான் ஆடியன்ஸ், அந்த வாசகர்கள் அவருடைய நாட்டு மனிதர்கள்.
யூதர்களுக்கு எழுதினார். இயேசுவை குறித்து எழுதுகிறார் சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது குறிப்பு மத்தேய புஸ்தகத்தின் வடிவமைப்பு. மத்தேய புஸ்தகத்தின் வடிவமைப்பு அல்லது குறிக்கோள், இயேசுவை யூதர்களின் ராஜாவாக அவர் பிரசங்க, he was being presented as Jesus is the king. அவர்தான் காத்து கொண்டிருந்த மேசியா. நீங்கள் இத்தனை வருஷம் காத்து கொண்டிருந்தீங்களே, ஒருத்தர் ரட்சகர் வரப்போறார் வரப்போறார் வரப்போறாருன்னு நீங்க தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் பார்த்த ரட்சகர் இவர் தான் அப்படிங்கிறதை மத்தேயு மிக தெளிவாக எடுத்து சொல்லுவதே பார்க்க முடியும். அந்த முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல எப்படி கொண்டு வருவார் பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு பாருங்க. ஆபிரகாம் குமாரன் வருவார்னு எதிர்பார்த்தீங்க, தாவீதின் குமாரர் வரப்போறாருன்னு எதிர்பார்த்தீங்க, அவர் தான் இவரு. இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல பார்க்கும் பொழுது யூதருக்கு ராஜாவாக அப்படிங்கிற அந்த வார்த்தையை அங்கு கொண்டு வருகிறார், வலியுறுத்துகிறார். He is emphasizing that Jesus is king. அப்படிங்கிற அதாவது யூதர்களுக்கு அவர் தான் ராஜா. அதுதான் கடைசி சிலுவையில் எழுதி ஒட்டினாங்க, யூதர்களின் ராஜா அப்படின்னு சொல்லி. அதை அவர்கள் பரிசியர்களை எதிர்க்கிறாங்க. அப்போ பிலாத்தினை சொல்லாரு முடியாது, நான் என்ன எழுதினோ எழுதினதுதான் அதை அவர். ஏன்னா இதுதான் தேவனுடைய திட்டம் அங்கு நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் மேற்கோள்களின் மூலம் 39 புஸ்தகங்களிலே இயேசு கிறிஸ்து குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் சொல்லப்பட்ட காரியங்களை 130 இடங்கள் நான் பின்னாடி கொண்டு வரேன். 130 ரெஃபரன்ஸுகளை மத்தேயு புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து மேசியாதான் இவர் அப்படிங்கிறதை வலியுறுத்தும் வண்ணமாக மேற்கோள் காட்டி மத்தேயு புஸ்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய ஜீனியாலஜி ஆபிரகாம் துவங்கி மரியாள் வரைக்கும் யோசேப்பு வரைக்கும் அந்த தன்னுடைய பெற்றோர் வரைக்கும் அவர் அந்த பரம்பரை அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட முறை வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமார்னு சொல்லப்பட்ட காரியம் அவர் பேசின செய்திகள் அவர் கொடுத்த அவர் செய்ததன் அற்புதங்கள் எல்லாவற்றையும் வல்லமை உள்ளவராக இயற்கைக்கு அப்பாற்பட்டவராய் எல்லா வியாதியையும் அவராலே குணப்படுத்த முடியும், மரணத்தை குணப்படுத்த முடியும், இயற்கையை அவர்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாம் அவருக்கு அடங்கினது என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இந்த அற்புதங்கள் பட்டியலிடப்பட்டது. நீங்க வந்து கவனிக்கலாம், உங்க சின்ன நம்ம சின்ன வயசுல பார்த்துக்கலாம். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் என்னென்ன அற்புதங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிலது மத்தேயில இருக்கும், சிலது மார்க்குல இருக்கும், சிலது லூக்கால இருக்கும், நிறைய யோவான்ல இருக்காது. இதுதான் நான் அந்த மத்தேயு புஸ்தக தொடக்கத்துல சொன்னேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு, ஒரு கோணம் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து ராஜா என்கிறதை வலியுறுத்தும் வண்ணமாக மத்தேயுவானவர் இதை இப்படிப்பட்ட இவர் தான் ராஜா என்கிற அடிப்படையிலே அந்த இம்பார்ட்டன்ஸுக்கான அற்புதங்களை அவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம், பரலோக ராஜ்யம் அந்த வார்த்தை, பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தை மத்தேய புஸ்தகத்தை தவிர புதிய ஏற்பாட்டிலே வேற எந்த புஸ்தகத்திலும் நீங்க பார்க்க முடியாது. பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தை ஒன்லி மத்தேய புல மாத்திரம்தான் பார்க்க முடியும். மற்ற எல்லா புஸ்தகத்திலையும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கும், ஆனா ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை மத்தியில மாத்திரம் தான் இருக்கும். அது 30 முறை அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, வேற எங்கேயும் அது இல்லை என்பதை நாம் கவனிக்க முடியும். ஐந்தாவது குறிப்பு மேசியா என்று அதாவது ரட்சகர் என்பதை கிறிஸ்து என்பதை அந்த தகுதியை இயேசு கிறிஸ்து எப்படி பூர்த்தி செய்கிறார் என்பதற்கு 130 பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸுகளை அவர் கொண்டு வந்து மத்தேயுவிலே அவர் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் இந்த மத்தேயு புஸ்தகத்தை முதலாவது கொண்டு வந்தாங்க. மத்தேயு புஸ்தகத்தை முதலாவது வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, யாரோ ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டை படித்து முடித்து விட்டு மல்கியாவை படித்து முடித்து விட்டு மத்தேயுவுக்கு வரும் பொழுது இம்மிடியட்லி ஹி கேன் லிங்க், இம்மிடியட்லி அதை புரிந்து கொள்வதற்கு வசதியாக மத்தேயுவை முதலாவது வைத்தார்கள். நம்ம மத்தேயு மார்க்கு லூக்கா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் இருக்குன்னா, காலத்தின் அடிப்படையில இது முதலாவது எழுதப்பட்டது, இரண்டாவது எழுதப்பட்டது, மூன்றாவது எழுதப்பட்டதுன்னு சொல்லி அந்த குரானாலஜிக்கலி பேசிஸ்ல வைக்கப்படவில்லை. நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக தான் அது அடுக்கப்பட்டது. அந்த அதன் அடிப்படையில தான் மத்தேயு முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே அது இடம்பெறுகிறது. மத்தேயு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவது
ஒரு இந்த வாக்கியம் கவனிங்க, திரையில போட்டிருக்கிறேன். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியம் மத்தேயுவிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. நிறைய இடங்களிலே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது கொடுக்கிற மத்தேயு புஸ்தகத்திலே பார்க்க முடியும். ஆனால் இந்த பர்டிகுலர் வாக்கியம், இந்த சொற்றொடர் மார்க்கு, லூக்கா அல்லது யோவான் மூன்று புத்தகத்தையும் சேர்த்தாலே சில முறைதான் இந்த வாக்கியம் கொடுக்கப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். அடுத்தபடியாக தாவிதின் குமாரன் அப்படிங்கிற அந்த வாக்கியம் மத்தேயுவில் மாத்திரம் 10 முறை சொல்லப்படுகிறது. ஆனால் மார்க்கு, லூக்கா, யோவான் மூன்று புத்தகத்தையும் சேர்த்தாலே தாவிதின் குமாரன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது 6 முறைதான் சொல்லப்படுகிறது. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மத்தேயு எழுதப்பட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த ஒரு குறிப்புகளை நான் கொண்டு வர. மேசியா அப்படின்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர், இரட்சகர் நமக்காக அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் அதாவது அப்பாயிண்ட் செய்யப்பட்டவர், அனாயின் செய்யப்பட்டவர், இவர் தான் நமக்கு இரட்சகராக அனுப்பப்பட்டவர். அதை நாம் புரிந்து கொள்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள். ஏன்னா இந்த பரிசேயர்களும் யூதர்களும் ஆரம்ப காலத்துல இந்த தீர்க்கதரிசி புத்தகத்தெல்லாம் படிச்சு யாரோ ஒருத்தர் வரப்போறார், நம்ம இரட்சகர் வரப்போறார் எதிர்பார்த்து இருந்த இந்த ஒரு நபர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணி மிக தெளிவாக அதை யாரும் மறுக்க முடியாத அளவிற்கு மிக தெளிவாக அதை எழுதி வலியுறுத்துகிற ஒரு புஸ்தகம் மத்தேயு புஸ்தகமா இருக்கிறது. மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் ஏறத்தாழ 400 வருடங்கள் அமைதியா இருந்தது. 400 வருடங்கள், அதாவது 4 தலைமுறை. இப்ப நமக்கு வந்து சப்போஸ் ஒரு ஆவரேஜா நம்ம 70 வருஷம் நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கோமே, 70 or 80 வருஷம். இப்போ ஆவரேஜா 4 தலைமுறைக்கு அப்புறம், இப்போ என்னுடைய தகப்பனார் காலத்திலே வாழ்ந்ததான காந்தியை பத்தி பேசுவதே என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில குறைந்து விட்டது. ஜஸ்ட் 3rd தலைமுறையில, 3 தலைமுறைக்கு முன்னதாக வாழ்ந்த ஒருவரை குறித்து 3rd தலைமுறை பேசுவதற்கு இப்பொழுது அவர்களுக்கு தகவல் தெரியல. கண்டக்டரை பத்தியும் சினிமா நடிகரை பத்தியும் படிக்கிறதுக்கு தொடங்கிட்டாங்களே ஒழிய காந்தியை, தேசத்தின் தந்தை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. இப்ப 4 தலைமுறை கடந்ததுக்கு பின்பதாக இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் எப்படி ஜனங்கள் லிக்விடிட்டி ஆயிருக்கும் அப்படிங்கறதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி இருந்தாலும், மறக்கப்படுவது போல இருந்தாலும், தேவன் மறக்கவில்லை. தான் கொடுத்த இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார் என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக மத்தேயு புஸ்தகம் 130 மேற்கோள்களை கொண்டு அடங்கியதா இருக்கிறது. சரி, வேகமா கொண்டு போறேன். 7 பிரிவுகள் இந்த மத்தேயு புஸ்தகத்தை நாம் பார்க்க முடியும். முதலாவது பிரசன்டேஷன் ஆஃப் த கிங், ராஜாவின் குறித்ததான விளக்க காட்சி. How the king is being presented. எப்படியாக இவர் ராஜா என்பதை 1 முதல் வசனம் துவங்கி 4:11 வரைக்கும் இந்த ராஜாவை குறித்ததான காரியம், ராஜாவினுடைய பிரகடனம் 4:12 7:29 முடிய ராஜாவை குறித்ததான ப்ரொக்ளமேஷன், அதாவது பிரகடனத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். நேரம் இருந்திருந்தா நான் இதை உங்களுக்கு இன்னும் விளக்கி சொல்வதற்கு வாய்ப்பு, நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் துவக்க வசனம், கடைசி வசனம், 2-3 வசனங்கள் மேலே கீழே நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை குறித்து நீங்கள் அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த PDF வேணும் என்கிறவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ எனக்கு தெரிவிக்கும் பொழுது நான் உங்களுக்கு அதை இமெயில் அனுப்பி கொடுக்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா எழுதுவது மிக கடினமாய் இருப்பதன் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. 3rd பிரிவு, பரம ராஜாவின் சக்தி. அதாவது ராஜா அப்படின்னு சொல்றோம், இவர் மேலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு வல்லமை, என்ன வல்லமை, எப்படிப்பட்ட வல்லமை, ஏன் இவர் ராஜா, எதுக்காக அப்படி ராஜா என்று அழைக்க முடியும் அப்படிங்கிறதை 8:11-11 நாம் இதை பார்க்க முடியும். 4th பகுதியாக, பிரிவாக, ராஜாவை எவ்வளவுதான் சொல்லி இருந்தாலும் நிரூபித்திருந்தாலும் ஜனங்கள் அவரை நிராகரிக்கப்படுதலை குறித்து 11:2-16
எப்படியாக அவரை நிராகரிக்கிறார்கள் என்பதை குறித்து இதில் நாம் பார்க்க முடியும். அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய சீஷர்களை தயார்படுத்துக துவங்குகிறார் என்பதை நாம் இந்த 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 20வது அதிகாரம் 28 வசனங்கள் முடிய இதை நாம் கவனிக்க முடியும். இப்போ இந்த ராஜா தன்னை குறித்ததான விளக்க கொடுக்கிறதும் அவரது ஜனத்தின் நிராகரிப்பை குறித்தும் 20வது அதிகாரம் 29லிருந்து 27வது அதிகாரம் 66வது வசனம் முடிய நாம் இதை கவனிக்க முடிகிறது. 7வது பிரிவு ராஜாவின் சான்று, ப்ரூஃப் ஆஃப் த கிங். எப்படி ராஜா அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார், உயிரோடு எழுந்தார். யார் எழ முடியும்? ஒருத்தர் எழ முடியல, அவர் எழுந்தார். அது அவருடைய அந்த பவரை காண்பிக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பவரை அவருக்கு காண்பித்தது அது 28வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இது 7 பிரிவு. இப்போ அந்த 7 பிரிவில் சில குறிப்பிட்ட சில காரியங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த மத்தேயு புஸ்தகத்தில் ஒவ்வொரு பிரிவும் ஒரு டிவிஷன், அதாவது ஒரு சாப்டரை வைத்திருக்கிறார். எப்படின்னா, முடிந்தது, முடித்ததுக்கு பின்பு அப்படின்னு ஒரு சாப்டரை இயேசு கிறிஸ்து ஒரு முடிக்கிறார். அப்படிப்பட்ட முடிந்தது முடிந்தது முடிந்ததுன்னு சொல்லக்கூடிய பகுதியை 5 பகுதிகளாக மத்தேயுவை நாம் பிரிக்க முடியும். நான் இலகுவாக நான் வாசித்து நான் கடந்து சொல்றேன். முதல் பகுதி மலை பிரசங்கம், தி ஃபர்ஸ்ட் டிவிஷன். இயேசு முடித்தது, அதாவது செய்து முடித்த காரியம், முதல் காரியம் மலை பிரசங்கம். 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7:27 வரைக்கும். ஏன் இது அப்படி பிரிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். 7வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மேத்யூ சாப்டர் 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, கவனிச்சிங்களா, சொல்லி முடித்த போது இந்த ஒரு ஸ்டைலை மத்தேயு பின்பற்றுகிறார். இந்த அடிப்படையில் 5 வகையாக இயேசுவின் அந்த ஊழிய காரியங்களை பிரிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இன்னும் 2வது, சீடர்களுக்கான அறிவுறுத்தல்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு ஹிஸ் டிசைபிள்ஸ். அதை 10ஆம் அதிகாரம் துவங்கி 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக மத்தேயுவில் இருக்கிறதே பார்க்க முடியும். அதை நான் எப்படி சொல்கிறேன், மத்தேயு 11வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 11:1, இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு, கவனிச்சிங்களா, ஒவ்வொரு இதை முடித்ததுக்கு பின்பு அப்படிங்கிறத நாம் அங்கு பார்க்க முடியும். அப்போ அது 2வது சப்ஜெக்ட். 3வது சப்ஜெக்ட், ராஜ்யத்தின் உவமைகள், பரலோக ராஜ்யத்தின் உவமைகளை 13வது அதிகாரம் 3லிருந்து 53 வசனங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். அதை 53வது வசனத்தில் பார்க்கும் பொழுது முடித்த பின்பு அப்படின்னு திரும்பவும் கொண்டு வருவார். 53ல பாருங்க, இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு திரும்பவும் அங்கு வருகிறதை நாம் கவனிக்க முடியும். இப்போ சீஷத்துவ விதிமுறைகள், சீஷத்துவ விதிமுறைகள். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம யூசர் ஒருத்தவங்க மார்டின் சுசிலா அப்படிங்கிறவங்க ஷேர் பண்றீங்க, தயவுசெய்து அந்த ஷேரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். தயவுசெய்து அதை கோச்சுக்காம ஷேர் எடுத்துருங்க, ஏன்னா ஸ்கிரீனை பார்த்து எழுதுறதுக்கு எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கு. தேங்க்யூ. சரி, 4வது பிரிவு சீஷத்துவ விதிமுறைகள். இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு முடிந்து விட்டது அப்படிங்கிறதை கொண்டு வருகிறார். மத்தேயு 19:1, இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு, கவனிச்சிங்களா. இப்போ 5வது, ஒலிவ மலையிலே அவர் சொல்லுகிற சொற்பொழிவு, அதையும் அவர் 24:4லும் 25:46 முடிய அவரை சொல்லுகிறார். 26வது அதிகாரம் புதிய ஒரு கோணத்திலே அது துவங்குவதை நாம் பார்க்க முடியும். 26:1 பாருங்க, இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு, கவனிச்சிங்களா, என்ன அழகா மத்தேயு அதை நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்படுகிற இந்த இம்பார்ட்டன்ஸ் தான். அதனாலதான் வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்தம் உள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அப்படிங்கிறது. காரணம் என்னன்னா, 40 வயசானாலும் 70 வயசானாலும் இதே புஸ்தகம் தான் இன்னைக்கு வாசிட்டே இருக்கும். ரிவிஷன் 1, 2, 3 வரல. நம்ம பள்ளிக்கூடத்துல ஒரு வருஷத்தை முடிச்சு அடுத்த வருஷம் வேற புத்தகத்தை தூக்கி போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த புத்தகம் இன்னைக்கு இருக்குன்னா காரணம் என்ன, இவ்வளவு மகத்துவங்கள் அதுல இருக்கிறதுனாலதான் நாம் இப்படியாக புதையல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளுக்கு இடையேயான இயற்கையான பாலம், அதுதான் முன்னாடியே சொன்னேன். அதனாலதான் மத்தேயுவை முன்னதாக ஃபர்ஸ்ட் புக்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மத்தேயு புஸ்தகம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய மேசியாவே இயேசு என்பதை வலியுறுத்தும் புஸ்தகம். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக தெளிவான புள்ளி விவரத்தோடு நாம் பார்த்து வருகிறோம். வருகிற ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட புதிய புதிய புஸ்தகத்துக்குள்ளாக நாம் போக போகிறோம்.
ஜனங்களை இன்னும் அதிகமாக நாம் சேர்த்து அவர்களுக்கு இதை கொண்டு வருவதற்கு நாம் பிரயோஜனப்படுத்துவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியர் மதன் அவர்கள் தொடர்ந்து இதை ஜெபித்து முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய ஊழியர் இடிஜெயில் பிரதர் அவர்கள் நமக்கு இன்றைக்கு நமக்கு பேசினார். நம் ஒவ்வொருவரும் கவனத்தோடு கூட கேட்டிருக்கிறோம் என்று தேவ சமூகத்தில் நாம் விசுவாசிக்கிறோம். இந்த இறுதி ஜபத்திற்குள்ளாக நம் யாவரும் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. இந்த இறுதி ஜபத்தனை அன்புக்குரிய ஊழியர் பென்னி மார்ட்டின் அவர்கள் இந்த வெளியிலே ஜபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய ஊழியர் சகோதரர் பென்னி மார்ட்டின் அவர்கள் ஜபத்திலே வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மதன் கேக்குதா? கேக்குது பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஓகே ஓகே, ஜபிப்போம். வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள சகலவற்றையும் உண்டாக்கின எங்கள் பரிசுத்த பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே, நீர் காண கொடுத்த இந்த அருமையான இரவு வேளைக்காக உமக்கு பிதாவே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கடந்த பகல் முழுவதும் நீர் எங்களை சுகத்தோடும் வெளத்தோடும் பாதுகாத்து இதோ இந்த வேளையிலும் கூட இந்த கூகுள் மீட் வீடியோ காலிங் ஆப் மூலமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கத்தக்கதாகவும் பிதாவே உம்முடைய வார்த்தைகளை நேர்த்தியாக கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் பிதாவே ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் விதத்திலே உம்முடைய வார்த்தைகள் அமைந்தமைக்காகவும் உமக்கு கோட்டான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பிதாவே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த பிதாவே அருமை ஊழியர் பிதாவே ஜோயலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே அந்த கிணையங்குளம் பகுதியிலே இதோ அவர் மூலமாக நாகர்கோவில் பகுதியிலே மிகப்பெரிய ஊழியங்கள் நடைபெறத்தக்க தேவரீர் நீர் கிருபை பாராட்டும். இதோ சவர் மதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனோடு கூட இருந்து அந்த ஊழிய காரியங்களிலே ஒத்த ஆசையாக மகன் இருக்கத்தக்க தேவரீர் நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். இந்த கூகுள் மீட் ஆப்பிலே நாங்கள் சந்தித்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே பகிர்ந்து கொடுக்கப்பட்ட அந்த மத்தேயு புஸ்தகத்திலிருந்து காரியம் கற்றுக்கொண்ட காரியங்களை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதிலே வைத்து பிதாவே அதை அபியாசப்படுத்தவும் இன்னும் வேத காரியங்களிலே தொடர்ந்து தெளிவு பெறவும் பிதாவே அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கவும் தேவரீர் நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக கேட்கிறோம். காத்துக்கொள்ளும் வெளிப்படுத்தும் எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நன்மைகளால் முடிச்சு விட்டோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.